சூரன்மலையிலிருந்து முண்டக்கை செல்ல தற்காலிக பாலம் அமைக்கும் பணியானது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வயநாடு நிலச்சரிவுல கடும் பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்று முண்டக்கை. முண்டக்கை பகுதிதான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 50 மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்ததாக அப்பகுதியில் வசித்த மக்கள், மீட்கப்பட்ட மக்கள் வந்து கூறுகின்றனர். அதன் தொடர்ச்சியாக மண்ணுக்குள் புதைந்த குடியிருப்புகளிலிருந்து மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு கடந்த 2 இந்திய இராணுவம் உட்பட பல்வேறு மீட்பு குழுவினர் அங்கே முயன்றாலும் கூட அங்கே இது போன்ற அந்த மேலே உருண்டு கிடக்கக்கூடிய ராட்சத பாறைகள், இந்த மண்களை, காங்கிரீட் கட்டிடங்களையும், புதைந்து கிடக்கிற காங்கிரீட் கட்டிடங்களையும் இதை உடைத்து எடுத்து அதற்கு பிறகு மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த உபகரணங்கள், அதை அவற்றை வந்து பாறைகளை உடைத்து அகற்றக்கூடிய அளவிலான உபகரணங்கள், JCP போன்ற கனரக வாகனங்கள், இவையெல்லாம் தேவைப்படுகிறது. ஆனால் கடும் பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய சூரல்மலையிலிருந்து இது போன்ற வாகனங்களையும் இந்த உபகரணங்களையுமே அங்கு கொண்டு சென்று அவற்றை வந்து மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு கடந்த 2 முடியாத சூழல் தான் இருந்தது. சூரல்மலையிலிருந்து முழுமையாக இந்த பாலம் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காட்டாற்று வெள்ளத்தை கடந்து செல்ல முடியாமல் இருந்தது. இந்த விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர் மூலமாகத்தான் இங்கிருந்து இந்திய இராணுவமே அங்கு 2 முன்பு அந்த பகுதிக்கு சென்றடைந்தனர். அதற்கு பிறகு அங்கு உயிருடன் இருக்கக்கூடியவர்களை மட்டுமே மீட்டு கொண்டு வர முடிந்தது. சூரல்மலையிலிருந்து 2 தூரத்திற்கு இந்த முண்டக்கை பகுதி இருக்கிறது. இந்த முண்டக்கை பகுதியில் இந்த குடியிருப்பு பகுதி இருக்கக்கூடிய பகுதி இங்கிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இந்த 2.5 கிலோமீட்டர் தூரமும் இந்த காட்டாற்று வெள்ளத்தில் கயிறுகளை கட்டி தான் வந்து இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரே அந்த பகுதிக்கு சென்றார்கள். அதற்கு பிறகுதான் வந்து இந்த மழை கொஞ்சம் சற்று வந்து ஓய்ந்ததை அடுத்துதான் ஹெலிகாப்டர் மூலமாக இராணுவமும் வந்து அந்த பகுதிக்கு வந்தது. அந்த மீட்பு பணிகளை வந்து அவர்கள் வந்து கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு உபகரணங்களை கொண்டு, மீட்பு உபகரணங்களை கொண்டு அவர்கள் இந்த பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள். என்றாலும் முழு வீச்சில் அந்த மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியாமல் இருந்தது. இந்த மாநிலத்தினுடைய அரசு அதிகாரிகளே அங்கு எந்த அளவிற்கான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் வந்து விளக்கியிருந்தார்கள். முழுமையாக இந்த கிராமமே வந்து மண்ணுக்குள் புதைந்திருப்பதாகவும், மண்ணுக்கு மேலே பாறைகள் உருண்டு கிடப்பதனால அவற்றை அகற்றி முழுமையான இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இராணுவம் தங்களது பொறியாளர்கள் குழு, அவர்கள் மூலமாக இந்த தற்காலிக இரும்பு பாலத்தை அமைக்கும் பணியை மேற்கொண்டது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஒரு பக்கம் சிறிய அளவிலான ஒரு பாலத்தை அமைத்தார்கள். அதில் நடந்து செல்ல முடியும், அதில் யாரும் வந்து மீட்க அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களை மீட்டு கொண்டு வர முடியும். ஒரு தனி நபராகத்தான் அதில் செல்ல முடியும். ஆனால் இது போன்ற வாகனங்கள் செல்லக்கூடிய அளவிலான வகையில இந்த ராட்சத ஒரு இரும்பு பாலத்தை, தற்காலிக பாலத்தை இந்திய இராணுவம் அமைத்திருக்கிறது. கடந்த 2 இரவு பகலாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. நேற்று இரவு முழுவதும் இதில் வந்து மொத்தமாக 160 பொறியாளர்கள், இந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் வல்லுநர்கள் இந்த பணிகள், இந்த பாலத்தை அமைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன்படி 90% பாலம் அமைக்கும் பணிகள் வந்து தற்பொழுது நிறைவு பெற்றிருப்பதாக அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது. அதாவது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த பாலம் அமைப்பு கூட பணி ஒரு இறுதி கட்டத்தில் இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பணி வந்து முழுமையாக நிறைவு பெற்ற பிறகு வாகனங்களை, மீட்பு நடவடிக்கைக்காக வாகனங்களை, இங்கிருந்து மீட்பு குழுவினர் செல்லக்கூடிய அந்த வாகனங்களை இந்த பாலத்தின் வழியாக கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இராணுவத்தில் இருக்கக்கூடிய 160 பொறியியல் வல்லுநர்கள் இந்த பாலம் அமைப்பதற்கு மட்டுமே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக இராணுவத்தினரும், பிற இராணுவத்தினரும், மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய இராணுவத்தினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். 500 மேற்பட்ட இராணுவத்தினர் திருவனந்தபுரம், கோழிக்கோடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும், சென்னையில் இருந்தும் சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மைசூர், பெங்களூரிலிருந்து அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங் டாஸ்க் போர்ஸ் என்று ஒரு பிரிவு, இது வந்து இராணுவத்தில் இருக்கிறது. இது போன்ற அவசர காலங்களில் போர்க்கால அடிப்படையில் இது போன்ற பாலங்களை அமைக்கக்கூடிய அந்த பொறியாளர்கள் குழு அங்கிருந்து மைசூரிலிருந்தும் பெங்களூரிலிருந்தும் வரவழைக்கப்பட்டது. அதே போன்று அதற்கு பிறகு டெல்லியில் இருந்து இதற்கான இந்த பாலங்களை அமைப்பதற்கான உபகரணங்கள், நவீன உபகரணங்கள் எல்லாமே வந்து டெல்லியில் இருந்து நேற்று விமானம் மூலமாக கண்ணூர் கொண்டு வரப்பட்டு, கண்ணூரில் இருந்து இந்த பகுதிக்கு, வயநாடுக்கு எடுத்து வரப்பட்டது. அந்த உபகரணங்களை கொண்டு எல்லாம் வந்து நேற்று இரவு முழுவதும் இந்த பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டது. அதன் விளைவாக தற்பொழுது 90% பணிகள், இந்த பாலம் அமைக்கக்கூடிய பணிகள் நிறைவு பெற்றிருப்பதாக அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு வாகனங்களையும் மீட்பு உபகரணங்களையும் கொண்டு சென்று முண்டக்கை பகுதியில் இன்று மாலையிலிருந்து முழு வீச்சில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள்.
அந்த பகுதியில் வசித்தவர்கள், குறிப்பாக இந்த முண்டக்கை பகுதியிலிருந்து சற்று மேலே மலை உச்சியில் ஒரு பகுதி இருந்து ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருந்த அந்த பகுதி இருந்தது, பூஞ்சேரி மட்டம் என்ற அந்த பகுதி. அந்த பகுதியில் வசித்த பலர் வந்து அவர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து கூறக்கூடிய தகவல், கீழே அங்கிருந்து அந்த பூஞ்சேரி மட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது முண்டக்கை பகுதி வந்து இதற்கு முன்பு அவர்கள் பார்த்ததும் தற்பொழுது பார்க்கக்கூடிய காட்சியையும் வந்து அவர்கள் வந்து விவரித்திருக்கிறார்கள். அதன்படி 50-60 குடியிருப்புகள் அங்கே இருந்தது என்றும், அந்த குடியிருப்புகள் இல்லாத சூழல் போன்று அந்த இடம் முழுவதுமாக வந்து பாறைகளும் முழுவதுமாக மண் மூடி அது காணப்படுகிறது என்று அவர்கள் கூறுகின்றனர். எனவே அந்த இடத்துல முழு வீச்சில் இந்த மீட்பு பணிகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதனால இந்த பாலம் அமைக்கக்கூடிய பணியை வந்து தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இன்று மாலையில் இருந்து இந்த மீட்பு பணிகள் முண்டக்கை பகுதியில் இருந்து மிக தீவிர மீட்பு பணிகள் வந்து முழு வீச்சில் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயனும் இன்னும் சற்று நேரத்தில் வந்து வயநாட்டிலே இறங்கி பல்வேறு பகுதிகள் அந்த பாதிப்புக்குள்ளான பகுதிகளிலும் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களையும் சந்திக்க இருக்கிறார். அந்த ஏற்கனவே அரசு அதிகாரிகள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் அங்கே முகாமிட்டு இந்த பணிகளை வந்து மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இரண்டும் 2 IAS அதிகாரிகள் தலைமையில் குழுவினர் சென்றிருக்கிறார்கள். இந்திய ராணுவம், கப்பற்படை, அதே போன்று விமானப்படையையும் இணைந்து இந்த மீட்பு பணிகளை வந்து முப்படைகளும் இணைந்து இந்த மீட்பு பணிகளை வந்து மேற்கொண்டு வருகிறது. அது மற்ற மாநிலங்களில் இருந்தும் இது போன்ற மீட்பு குழுவினரும் தன்னார்வலர்களும் உள்ளே அங்கே வந்து வயநாடு பகுதிக்கு வந்து சென்றிருக்கக்கூடிய நிலையில் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முண்டக்கை பகுதியில் இன்று முழுவீச்சில் மீட்பு பணிகள் தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது.